ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 7 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 3, 0, -1, 7. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் செகண்ட் இருக்கிறது பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ரிலேஷன் பார்த்தோன்னா, இப்போ ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். ரிலேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு 2, 1, 7, 1. இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஏ, அண்ட் செகண்ட் இருக்கிறது பி. இப்போ ஏல வந்து 2 இருக்குது, பியில் வந்து 1 இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது ரிலேஷன்ஷிப் கிடையாது, இருந்துன்னா தான் ரிலேஷன்ஷிப். இப்போ ஏல பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, பியிலனா -1 தான் இருக்குது, 1 இல்லை. ஸோ இது ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதே மாதிரி செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏல 7 இருக்குது, பட் பியில வந்து 1 கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன் எழுதிக்கோங்க. சாரி, ஆர் ஒன் இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இதிலே உங்களுக்கு செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து ரிலேஷன் 2. ரிலேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு -1, 1. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ உங்க ஆன்சர் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் இருக்கிறது தான் வந்து ஏ, அண்ட் செகண்ட் இருக்கிறது தான் இதில் பி. இப்போ ஃபஸ்ட்டில் ஏல பார்த்தீங்கன்னா இதில் -1 இல்லை, ஆனால் இதில் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், இது வந்து நாட் ஏ ரிலேஷன். ஸோ ஆர் 2 இஸ் நாட் ஏ ரிலேஷன். இப்போ தேர்ட் க்வெஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் க்வெஸ்டின் வந்து ரிலேஷன் 3 இஸ் ஈக்குவல் டு 2, 1, 7, 7 1, 3. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இதில் இது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, அண்ட் செகண்ட் இருக்கிறது பின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 2 இருக்குது, ஏல 2 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏல 2 இருக்குது, ஆனால் பியில் -1 கிடையாது. இப்போ செகண்டுக்கு பார்க்கலாம், 7 இருக்குது, ஆனால் பியில் 7 இருக்குது. இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, ஆனால் இது 1 மட்டும் மிஸ்டேக் ஆகிருக்கனால நீங்கள் வந்து நாட் ஏ ரிலேஷன் தான் எழுதணும். ஏன்னா 1 மிஸ்டேக் ஆனால் கூட நாட் ஏ ரிலேஷன் தான் எழுதணும். ஸோ ரிலேஷன் 3 இஸ் நாட் ஏ ரிலேஷன். இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து ரிலேஷன் 4 இஸ் ஈக்குவல் டு 7, 1 0, 3, 3, 0, 7. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறதா ஏ, செகண்ட் இருக்கிறதா பி. ஓகே, இப்போ வந்து 7 வந்து ஏல இருக்குது. ஓகே, ஆனால் பியில் வந்து 1 இல்லை, பியில் வந்து 1 கிடையாது. ஸோ இது வந்து ரிலேஷன் கிடையாது. இதில் 1 ரிலேஷனாக இல்லைன்னா கூட நம்ம நாட் ஏ ரிலேஷன் தான் எழுதணும். ஸோ இதையும் எழுதிக்கோங்க, இட்ஸ் நாட் ஏ ரிலேஷன்.